ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இன்றைக்கான பதிவில் ஒரு ரீடிங் பார்க்கலாம். அதாவது இந்த ரீடிங் வந்து உங்களோட சிச்சுவேஷன் இப்போ என்ன, அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதாவது உங்களோட சிச்சுவேஷனுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அஸ் யூஸ்வல் வந்து ஃபைல் செலெக்ஷன் இருக்குது. ஃபைல் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர் மார்க்கர் அண்ட் ஃபைல் டூ வந்து இந்த பிங்க் கலர். ஓகேங்களா, இந்த கலர் பார்த்துக்கோங்க. இதை நான் சொல்கிறேன், பிங்க் கலர். ஃபைல் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர், ஃபைல் டூ பிங்க் கலர் அண்ட் ஃபைல் த்ரீ வந்து இந்த எல்லோ கலர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் இப்போ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ஏஞ்சல், யூனிவர்ஸ் யாராகட்டும், அவங்கள நினச்சி நீங்கள் எனக்கான ஒரு நல்ல ஒரு ரீடிங் சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபைல் வந்து உங்களுக்கு தோணுதோ அந்த ஒரு ஃபைல், பர்டிகுலர் ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபைல் செக்ஷன் நான் கொடுத்துருக்கேன், டைரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபைலுக்கு கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் ஒன், இந்த ப்ளூ கலர் நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் அண்டு நீங்கள் என்ன பண்ணணும், டூஸ் என்ன அண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து சிலருக்கு வந்து நீங்கள் அதாவது இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபினான்சியல் இஷ்யூ மாதிரி தெரியுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து இது ஒரு லோன் வாங்கி இருந்திருக்கலாம், அதை வந்து திரும்ப கட்ட முடியாமல் அதனால் ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கலாம், கைண்ட் ஆஃப் கோர்ட் கேஸஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போய்கிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும், அதை நினச்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் இருக்கலாம். இல்லை இது வெளியே ஆளுங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கலாம், அவங்க மேபி வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் வந்து எடுத்துருக்கலாம், நீங்கள் ஏதாச்சும் டிலே பண்ணியிருக்கலாம், அதனால் வந்து இப்போ வந்து உங்கள் மேலே ஒரு லீகல் ஆக்ஷன் கூட எடுத்துருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனசளவில் இப்போ வந்து ரொம்ப ஒரு கோபம் இருக்குது, ஒரு நிதானம் இல்லாமல் ரொம்ப ஒரு போய் சண்டை போட்டு அவங்கள வந்து கேட்குற அளவுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு கோபம், ஆவேசம், அப்படி ஒரு கோபத்தோடு இருக்கீங்க நீங்கள். பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிதானம் தேவை. ஆனாலும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து ஒரு குடும்ப அமைதி தான் முக்கியம், என்னோடய நிம்மதி முக்கியம், என்னோடய குடும்ப அமைதி ஒற்றுமை முக்கியம், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேச்சர் தான் உங்களுடையது. பட் இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களை வந்து இப்படி வந்து ட்ரிகர் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு யார் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நீங்கள் அதுக்காக வந்து வேறு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதோ இல்லை ஊரை விட்டுட்டே போகிறதோ அந்த மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இதை ஒட்டி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ராவல் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலியமாக வந்து ஒரு ஃபினான்சியலாக வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும், இல்லை நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியும் ப்ரூவ் பண்ணி உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த கேஸ்லேருந்து நீங்கள் நல்லபடியாக ரிலீவ் ஆகி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனோட ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பீரியட் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக வந்து நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணி நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ்லாம் உங்கள் சைடுலேருந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் நிதானத்தோடையும் யோசிக்கலாம். வேறு எந்த தப்பான முடிவுகளுக்கும் போகாமல் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கலாம். இன்னும் சிலருக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து அதாவது நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கலாம், சிலர் வந்து நீங்கள் நிறையா நம்பி நிறையா கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு டைப் தான் நீங்கள். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் சிலருக்கு வந்து அதாவது ஒரு சின்ன லோனாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் அவங்க வந்து டிலே பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ உங்களுக்கு திங் வந்து ஃபினான்சியல் இஷ்யூ, நீங்கள் கொடுத்த பணமும் இப்போ வந்து வராமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்க மேலையெல்லாம் ஒரு கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்கள போய் என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆவேசத்தோடு ஒரு பெருங்கோபத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நீங்களும் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடலாம், உங்களுக்கு வர பணம் வர வேண்டியவங்க வந்து நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடலாம், உங்களுக்கான தடைகள் விலகி யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியல் ஹெல்ப் வந்து அவங்களுக்கும் கிடச்சி
அவங்களும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக பணத்தை கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நீங்களும் அந்த அந்த பர்சனையும் அவங்க ஃபேமிலி அவங்க கம்யூனிட்டியில் போய் நீங்கள் வந்து அவங்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். அதாவது ஒரு தர்ம சங்கடம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனெலாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து தப்பான முடிவுகளுக்கு வந்து போக வைக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு. இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அப்படி எடுத்துக்கோங்க. பைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பைல் டூ அதாவது இந்த பிங்க் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன அண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அண்டு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் சுச்சுவேஷன் வந்து எஸ்பெஷலி இது வந்து இந்த பைல் டூ செலக்ட் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து லேடிஸாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஈவன்தோ நீங்கள் மேபி மேலும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க அதுதான் உங்களுடைய சுச்சுவேஷன். அதாவது அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாம் நல்லா இருக்குது, அபண்டன்ஸாக இருக்குது. அதாவது இப்போ இந்த குழந்தை பாக்கியம் மற்றும் தடைப்படுறனால ஒரு நல்லபடியாக ஒரு ஒரு குழந்தை கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு தடை தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளாக்காக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு மனசளவில் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது நிறைய ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய அதாவது சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பேசுகிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப வந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ உங்கள் சுச்சுவேஷன். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் வந்து கர்மான்னு வந்து நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கார்டு, ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் சுச்சுவேஷன் கார்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கொண்ட கார்டு. ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனை தான் வந்து அது கொடுக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு பொறுமை காக்கணும். வித்தின் அனதர் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். கண்டிப்பாக வந்து இந்த கார்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து காட்டப்போகுது. அடுத்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு அதாவது அபண்டன்ஸ் வந்து என்ன வகையான அபண்டன்ஸ்னாலும் இருக்கலாம். உங்களுக்கான அடுத்த வந்து ஒரு பிளஸ்ஸிங் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எதிர்பார்க்குறது குழந்தை தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இப்போதைக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், குழந்தை இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கான அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அதாவது அந்த கர்மாங்கிறது வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நீங்கள் பண்ணக்கூடாதது வந்து என்ன அப்படின்னா அதாவது அந்த பொண்ணு அந்த இப்போ நீங்கள் லேடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது நீங்களும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னு மேலும் மேலும் போய் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் போகலாம் இந்த ட்ரீட்மெண்ட் போகலான்னு ரொம்ப வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. பணம் வந்து ரொம்ப வந்து செலவழிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து நல்லபடியாக குழந்தை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒரு உங்களை வந்து கொஞ்சம் மனசு வந்து டைலமோல இல்லாமல் ரொம்ப ஓவர் திங்கிங்காக யோசிக்காமல் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் வெறும் தரையில் நடங்க, அதாவது கிரவுண்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க, வெறும் தரையில் நடங்க. இரவில் வந்து வானத்தை பார்த்து பேசுங்க, நிலாவை பார்த்து பேசுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பீரியடை வந்து ஒரு காமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு போல்டான லேடி, எதையும் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே யாரையும் வந்து கொண்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பர்சன் தான் நீங்கள். இப்போதைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம், அந்த கிரவுண்டிங் டெக்னிக்னு சொல்கிற மாதிரி வெறும் தரையில் நடக்கலாம், புல் தரையில் நடக்கலாம், வானத்தை பார்த்து பேசலாம், நிலா தெரிஞ்சதுன்னா நிலாவை பார்த்து பேசலாம். அண்டு உங்களோட வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு வந்து ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போய் மேலும் மேலும் வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு வந்து காடோட பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. சீக்கிரமே வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த குழந்தை பாக்கியம் வந்து நல்லபடியாக கிடைக்க 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கான சிச்சுவேஷனல் ரீடிங். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங், இந்த எல்லோ கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கான சிச்சுவேஷன் அண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அண்டு என்ன பண்ணக்கூடாது. ஓகே, பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ஆக்சுவலாக வந்து இப்போது நீங்கள் ஏதோ வந்து ஒரு நீங்களே வந்து தனியாக ஒரு முடிவெடுத்து வேண்டாத ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க. அதாவது ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு போய் நீங்களே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. இப்போ அதனால் வந்து அதில் இப்போ அதில் நிறையா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறையா பேக்ஃபயர் ஆகுது. வேண்டாத நிறையா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுற அளவில் வந்து ரொம்ப அதாவது இதயத்தையே வந்து குத்தி கிழிக்கிற மாதிரி நிறையா உங்களுக்கு ஊண்டிங் ஆகிற அளவில் வந்து மனசு வந்து ரணமாகிற அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் தனிமையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து காரணம் வந்து நீங்கள் தான். அதாவது நீங்கள் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பாங்க, அது வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும் இல்லை வந்து இது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் போட்டியும் தெரியுது. ஸோ நீங்கள் அதாவது அது வேண்டாம் அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் கூட, இல்லை இது வந்து பர்சன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய கொலீக்ஸ் யாரும் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலாக கூட இருக்கலாம் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சில பேர் வந்து வான் பண்ணியிருந்திருக்கலாம், அதெல்லாம் மீறி வந்து நீங்கள் இல்லை நான் வந்து செய்வேன் அப்படின்னு அதாவது ஒரு கண்ணு முன் தெரியாமல் நீங்கள் ஒரு ஆழம் தெரியாமல் காலை விட்ட மாதிரி நீங்கள் அதை கையில் எடுத்து செஞ்சனால இப்போ அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியாமல் அதில் வந்து நல்ல ஒரு பலன் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்கள் தான் இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, அதாவது ரணகலமாக இருக்குது, அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ இனிமேல் வந்து பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு எந்த ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பின ஒரு பார்ட்னரை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வேறு பிஸ்னஸ் டீல் ஆகட்டும் வேறு உங்களுடைய கெரியரில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக எடுக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு வீட்டில் உங்களுடைய அதாவது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ பார்ட்னர் நீங்கள் விரும்பினவங்களை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் பெரியவங்களை வந்து கலந்துக்கிட்டு அதில் நீங்கள் முடிவு எடுக்கிறது வந்து நல்லது. அண்டு வேறு பிஸ்னஸ் டீல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி புதுசாக எடுக்கிறவங்களாம் வந்து இனிமேல் வந்து நீங்கள் அது சம்மந்தமாக உங்களை தெரிஞ்சவங்கள ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் கால் வைக்கிறது வந்து நல்லது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இருக்கிற மன கஷ்டத்தினால நீங்கள் வந்து அப்படியே வந்து நமக்கு அவ்வளோதான் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ரொம்ப துவண்டு போய் வந்து உட்கார்றதுக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா வந்து பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் மேலே வாய்ப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் தான் இப்போ வந்து முழிச்சுக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் தான் பிடிச்சிக்கணும். ஸோ எமோஷ்னலாக வந்து இருந்ததெல்லாம் போதும். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து தைரியப்படுத்திக்கிட்டு நீங்கள் தான் எந்திரிச்சு வரணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கான மூவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டு அதை எப்படி வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணுமோ எந்த மாதிரி பேசினா வந்து இது வந்து நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுமோ அந்த மாதிரி பார்த்து. ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து அதை முடிவு பண்ணி நீங்கள் வந்து இனி ஆக்ஷனில் வந்து நீங்கள் இறங்கணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பைல் 3 நினச்சவங்களுக்கான ரீடிங். ஓகே, பை, தேங்க்யூ. அண்டு நிறையவே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.